நேற்று ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மிக அற்புதமான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தான் வந்து தமிழ்நாட்டையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். போன ஆட்சியில் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம யோசிக்க போகிறோம், பேச போகிறோம். யார் இதெல்லாம், யார் ஸ்டாலின் சார் பக்கத்தில் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யூடியூப் அப்படிங்கிற வலைதளமாக இருக்கட்டும், அதே மாதிரி .com போட்ட வலைதளமாக இருக்கட்டும், இதுலேயெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தால் சமூக ஊடக செயல்பாட்டாளர்களை வந்து நேற்று ஸ்டாலின் சார் கூப்பிட்டுருக்காரு, அவங்க போய் பார்த்துக்கிறாங்க. முதலமைச்சர் கூப்பிட்டாங்கன்னா போய் பார்க்காமே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக முதலமைச்சர் யார் கூப்பிட்டாலும் போய் பார்த்து தான் ஆகணும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து போன முதலமைச்சர் அவர்கள் வந்து சரியாக கூப்பிடும்போது கூட போய் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே போன முதலமைச்சரை மட்டுமே எதிர்த்து கருத்துக்கள் எழுதுனவங்க. போன ஆட்சி வந்து ரொம்ப கொடுமையான ஆட்சி நடந்துச்சு, ஆனால் இந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா பொற்கால ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது வந்து நான் உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா, நீ வந்து இவங்களுக்கு தான் வேலை செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, நீ ஓப்பனாக காட்டிடு, நான் இவங்களுக்கு தான் வேலை செய்ய போகிறேன், இதுதான் என்னுடைய கொள்கை அப்படின்னு டேரெக்டாக சொல்லிகிட்டே போனேன். நடுநிலைவாதிகள்னால் சொல்லி தெரியாது, அதுதான் இங்கே பிரச்சனை. நடுநிலை அப்படின்னா என்ன, உண்மை பக்கம் நிற்கணும், மக்கள் பக்கம் நிற்கணும், அதுதான் நடுநிலை. மக்களுக்கிட்ட இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு வந்து நீ புகுத்துற தெரியுமா, அதுதான் தப்பு. நீ கருத்து திணிப்பு பண்ணியிருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு சேனலையும் நீங்கள் வேணால் போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்துருப்பேன். ஒருத்தர் என்டர்டைன்மெண்ட்குள்ளே இருப்பான், ஒருத்தர் வந்து நியூஸில் இருப்பான், ஒருத்தர் வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்படி எல்லா கண்டென்ட் வயசும் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க. காமராஜர் காலம்லாம் எடுத்துக்கிங்களேன், அந்த காலத்தில் வந்து வெறும் பத்திரிகை துறை மட்டும் தான் இருந்துச்சு. அப்போ திராவிட கட்சி சார்ந்த எல்லாருமே வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தாங்க, எழுத்தாளர்கள் பேச்சாளர்களாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேச்சு எழுத்து பத்திரிகை இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து போர்ட்ரேட் பண்ணி காட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, லைப்ரரிக்குள்ளே போந்தாங்க. மக்கள் வந்து ஒரு காலத்து புத்தகம் அதிகமாக படிச்சுட்டு இருந்தாங்க இல்லை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் லைப்ரரிக்குள்ளே வந்து போந்தாங்க. அதாவது பழைய வரலாறுலாம் அழிச்சு போட்டு இவங்களுடைய வரலாறு வந்து ஒட்டு மொத்தமாக லைப்ரரிக்குள்ளே துணிச்சாங்க. அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் எது வந்துச்சு, டிவி வந்துச்சு. டிவி வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை வந்து மாற்றிருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். பொதிய டிவியில் வெறும் 30 நிமிஷம் நியூஸ் ஓடிட்டு இருந்த வரைக்கும் தமிழ்நாடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது நியூஸ் சேனலே வந்து 30 சேனல் வந்துருச்சு. என்டர்டைன்மெண்ட் சேனலாக நீங்கள் கையை விட்டு என்னவே முடியாது, அத்தனை சேனல் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா சேனல்களுமே போட்டி போட்டுக்கிட்டு மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நேரத்தை அந்தளவுக்கு திருடிவிட்டாங்க. மக்களுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதுக்கோ அரசியலை பற்றி பேசுகிறதுக்கோ கொஞ்சம் கூட நேரமே கிடையாது. நியூஸ் சேனலில் சொல்கிற நியூஸை தான் நம்பிட்டுருக்கிறோம். அதே மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனலில் என்ன என்டர்டெயின்மெண்ட் சொல்லுதோ அதை தான் நம்பிட்டுருக்கோம். ஒரு காலத்தில் வந்து சாதாரண மக்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணாங்க, சாதாரண மக்களுக்குள்ளேருந்து வரவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சேனலுக்குள்ள இருக்க செலிபிரிட்டியை வச்சு ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணுறான், அந்த செலிபிரிட்டிக்கே ப்ரைஸ் கொடுக்குறான். அதை பார்த்து அதுதான் என்டர்டெயின்மெண்ட் நம்ம நம்ப வைக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்கல்ல, அதை யார் பண்ணது, எல்லாம் இவங்க தான் பண்ணது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க சமூக ஊடகத்தில் பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு துறை சார்ந்து செயல்படுவாங்க. சினிமா ரிவ்யூவர் அப்படிங்கிற பேரில் உள்ள வருவாங்க, அதே மாதிரி வந்து ஜாலியான கண்டென்ட் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் அப்படிங்கிற பேர் வந்து உள்ளே வருவாங்க, அவர் மாதிரி இன்ஸ்பயர் பண்ணுற கண்டென்ட் அப்படின்னு உள்ளே வருவாங்க. மதன் கௌரி மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த நியூஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் போதும் அந்த நியூஸை வந்து வைரல் பண்ணிடுவாங்க. எந்த நியூஸை வைரல் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்களே முடிவு பண்ணிக்கிறது, இந்த குரூப்பே முடிவு பண்ணிவிட்டு இதைத்தான் மக்கள் பேசணும், சமூக ஊடகத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் பேசணும். இதை வந்து ஏன் செய்கிறாங்கன்னா, வீடு தேடி போன பேப்பரில் ஆல்ரெடி உள்ளே பூந்துட்டாங்க. டிவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி தூரத்துக்கு தள்ளி இருக்குது, ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற விஷயம் கையிலே இருக்குது. இப்போ அடுத்து வந்து சமூக ஊடகத்துக்குள்ளே பூந்து இவங்க மூலமாக கருத்துக்களை விதைச்சால் மட்டும்தான் மக்களுடைய கைக்குள்ளேயே போய் வந்து நம்மளுடைய கருத்துக்களை விதைக்க முடியும், அப்போ தான் அது ஓட்டை மாற்ற முடியும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது சமூக ஊடகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் உழவிக்கிட்டு கிடந்துச்சு. அந்த சமூக ஊடகத்துடைய பவரை புரிஞ்சுக்கிட்டு எல்லா கட்சிகளுமே அவங்களுக்குன்னு ஒரு ஐடி இங்கே வச்சு பார்த்திங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நடந்துட்டுருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உதவிகள் செஞ்சுட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த ஃபோட்டோ பார்த்தா மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமேட்டு வரப்போகின்ற இந்த 4 வருஷத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நான் வந்து எதையுமே வந்து இவங்க இப்படி தான் அப்படி தான் சொல்ல வரல, நீங்களே வேடிக்கை பாருங்கள், நீங்களே வேடிக்கை பார்த்து புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கே புரியும். நம்ம ஒன்றுமோ உட்காந்துட்டு நான் பெரிய அனலைஸ் பண்ண திறமைசாலியெலாம் நான் சொல்ல வரல, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். புரிஞ்ச பிறகு நீங்களே வந்து கமெண்ட் எழுதுங்க, அதுக்கப்புறம் நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த குரூப் இருக்குல்ல, இந்த குரூப்பெல்லாம் போன ஆட்சியை பற்றி என்னென்ன பேசினாங்க, இந்த ஆட்சியை பற்றி என்ன பேசினாங்க, அவ்வளோ வேணாங்க. போன கட்சியை பற்றி, புதுசாக அரசியலுக்குள்ள வந்தவங்களை பற்றி என்னென்ன மாதிரியான வன்மங்களை விதைச்சாங்க, ஆனால் இந்த கட்சியை சார்ந்தவங்களை பற்றி ஏதாவது ஒரு கருத்தை வந்து எதிர்த்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட்டில் இருந்துங்க, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுடைய யூடியூப் பக்கத்தில் நீங்கள் பார்க்குற ஒரு செய்தி உண்மையா பொய்யா அப்படின்னு அனலைஸ் பண்ண பிறகு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் நேரடியாக நீங்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட மிகப்பெரிய முட்டால் இந்த ஜனநாயக நாட்டில் யாருமே கிடையாது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மற்றபடியும் இது எல்லாத்தையும் காலம் புரிய வைக்கும், அப்போ நம்ம மறுபடியும் பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்லி வந்து கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள், ஜெய்ஹிந்த்.